வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். இந்தியாவை ரஷ்யாவிற்கு எதிராக எப்படியாவது பேச வைத்துவிட வேண்டும் என்று அமெரிக்கா முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. இந்தியா அதற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தராமல் நழுவிக்கொண்டே இருக்கிறது. நேற்று இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் 2+2 அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றார்கள். அங்கே அவர்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கனையும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை செயலர் ஆஸ்டினையும் சந்தித்தார்கள். இவர்களுடைய சந்திப்பிற்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களும் இவர்களுடன் கலந்து கொண்டு இந்திய பிரதமரை வீடியோ கான்பரன்ஸில் அழைத்து பேசினார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இந்திய பிரதமரும் பல பிரச்சனைகளை பற்றி பேசினார்கள். அதிலும் குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது என்பது இந்தியாவினுடைய நலன் அல்ல என்றும், யுக்ரைன் போரில் அமெரிக்கா எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இது இடையூறு விளைவிக்கும் என்றும் ஜோ பைடன் இந்திய பிரதமரிடம் தெரிவித்தார் என்று சில அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் இந்த வீடியோ கான்பரன்சிங் நடந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் யுக்ரைனில் புச்சா நகரில் நடந்த பொதுமக்கள் படுகொலைக்கு அக்கறையை காட்டியிருக்கிறார்கள். இந்தியாவிடம் உறுதியான கேள்வி கேட்பதை அமெரிக்க ஜனாதிபதி நிறுத்திவிட்டார் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் அதிகரித்து வருகின்ற நெருக்கம் குறித்து இந்தியாவிற்கு கவலைகள் இருப்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் ரஷ்ய எரிசக்தி ஆதாரங்களை நம்பி உலகில் இந்தியாவின் நிலை உயராது என்பதையும் பைடன் அவர்கள் பிரதமரிடம் தெரிவித்ததாக சொல்கிறார்கள். ரஷ்ய எண்ணெயை இந்தியா அதிகமாக வாங்குவது குறித்து அமெரிக்காவிற்கு விருப்பமில்லை என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் பல மடங்கு மதிப்பு இருக்கின்ற ரஷ்ய எரிவாயுவை எண்ணெயை இன்னமும் இறக்குமதி செய்து வருகின்றன. ஆனால் அமெரிக்காவினுடைய குற்றம் சாட்டுதல், ஆய்வு செய்தல், பொருளாதார தடைகளை விதிப்போம் என்பது எல்லாம் விவரிக்க முடியாத வகையில் ஐரோப்பியர்களின் மேல் எந்தவித விளைவுகளும் ஏற்படுத்துவதில்லை, அச்சுறுத்தல் என்பதே அவர்களுக்கு இல்லை. ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்கின்ற எண்ணெய் எரிவாயு என்பது அதனுடைய 1% குறைவான கொள்முதலாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கூற்றுப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்கின்ற எண்ணெய் என்பது 11% உயரும் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து சில மில்லியன் பீப்பாய்கள் தள்ளுபடி விலையில் வாங்கியதற்கு இந்த அமெரிக்கா படுத்துகின்ற பாடு என்பது மிக மிக மோசமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா தனது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை 43% அதிகரித்திருக்கிறது. இப்போது ஒரு நாளைக்கு 1,00,000 பீப்பாய்களை அது இறக்குமதி செய்கிறது என்று ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய எண்ணெயை அமெரிக்கா இப்படி எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமாக வாங்குவது குறித்து இந்தியாவிற்கோ அல்லது உலகின் பிற நாடுகளுக்கோ விருப்பம் இல்லை என்று அமெரிக்காவிடம் யாராவது தெரிவிக்க முடியுமா? ஆனால் அமெரிக்கா சில மில்லியன் பீப்பாய்களை வாங்கியதற்கு இவ்வளவு வெறுப்பூட்டி கொண்டு இருக்கிறது. ஒரு புறம் அளவுக்கு அதிகமாக தனது இறக்குமதியை அதிகரித்துக் கொண்டு இந்தியாவை வம்புக்கு இழுப்பது என்பதை என்னவென்று சொல்வது? இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் பிரஸ் மீட்டை நடத்தினார்கள். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட அந்த பிரஸ் மீட்டில் ரஷ்ய எண்ணெயை நீங்கள் இறக்குமதி செய்கிறீர்களே என்கின்ற கேள்வி வைக்கப்பட்டது. டோன்ட் ஆங்கிரி மீ என்று ஜெய்சங்கர் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் துணிச்சலாக நிதானமாக கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்தார். நீங்கள் எண்ணெய் வாங்குவதை பற்றி குறிப்பிடுவதை கவனிக்கிறேன். நீங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எரிவாயுவை இறக்குமதி செய்வதை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஐரோப்பாவை. இதை நான் பரிந்துரைக்கிறேன். நாங்கள் எங்களது எரிசக்தி பாதுகாப்பிற்காக கொஞ்சம் எரிசக்தியை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் புள்ளி விவரங்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது அநேகமாக எங்களுடைய 1 மாதத்திற்கான எண்ணெய் இறக்குமதியை ஐரோப்பா ஒரு ஆஃப்டர்நூனிலேயே இறக்குமதி செய்து விடுகிறது. அங்கே உங்கள் கவனம் திரும்பட்டும் என்று அசால்ட்டாக பதில் கொடுத்து விட்டார். அமெரிக்க அதிகாரிகளுக்கு முன்பே பிரஸ் மீட்டில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி பேசி இருப்பது என்பது சரியான பதிலடியாக அமெரிக்காவிற்கு இருந்திருக்கும். அதே போல ரஷ்யாவை ஏன் இந்தியா கண்டிக்கவில்லை என்கின்ற கேள்வியும் வைக்கப்பட்டது. ஐநா பாராளுமன்றம் மற்றும் பிற மன்றங்களில் எங்கள் நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டும் பல அறிக்கைகளை செய்திருக்கிறோம். சுருக்கமாக எங்கள் நிலைப்பாட்டை கூறுவது என்றால், நாங்கள் மோதலுக்கு எதிரானவர்கள், உரையாடல்கள் மற்றும் ராஜதந்திரத்திற்கானவர்கள், வன்முறையை அவசரமாக நிறுத்த வேண்டும், இந்த நோக்கங்களுக்கு பல வழிகளில் பங்களிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் பதிலளித்து விட்டார். அடுத்தடுத்து பதிலடியை பலமாக கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து ரஷ்யா குறித்து கூடுதல் உதவியை எதிர்பார்க்கிறது. அது எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மால் செய்ய இயலாது என்பது அதற்கு தெரியவில்லை. அதற்காக
மிரட்டுகிறது, மறைமுகமாக சொல்கிறது, எல்லாமே செய்து தருகிறோம் என்கிறது. ஆனால் இந்தியா பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறது. குவாட் நாடுகளான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையே விதித்துவிட்டன. ஆனால் இந்தியா அது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதை தெளிவாக உணர்த்திவிட்டது. இதனால் குவாட் பங்காளிகளுக்கு இந்திய நிலைப்பாட்டின் மீது மகிழ்ச்சி இல்லை என்று ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஏனென்றால் பல தசாப்தங்களாக ரஷ்யாவும் இந்தியாவும் ஆரோக்கியமான ஒரு நல்லுறவை கொண்டிருக்கிறார்கள், அத்துடன் சீனா இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்திய வெளியுறவுத்துறை தெளிவுபடுத்தி இருக்கும், இந்த அமெரிக்கா தான் நடுவில் புகுந்து கொண்டு குவாடிலும் குழப்பத்தை ஏதாவது கொண்டு வந்தாவது இந்தியாவை தன் வசம் வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. அதே நேரத்தில் ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவிக்கையில், குறிப்பாக எதையும் செய்யும்படி நாங்கள் இந்தியாவை கேட்கவில்லை, மிகவும் நேர்மையான உரையாடலை நாங்கள் வைக்கிறோம், இந்தியா அதையெல்லாம் புரிந்து கொண்டு தனது தீர்ப்பை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அது இந்தியா பிரதிபலிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் ஒரு மணி நேர வீடியோ கான்பரன்ஸில் பேசிய பிறகு ராஜ்நாத் சிங் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் ஆஸ்டினும் பிளிங்கனும் அமர்ந்து ஒன்றாக விவாதித்தார்கள். அமெரிக்காவால் இந்தியாவுடன் பங்காளியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பல தசாப்தங்களாக ரஷ்யாவுடனான இந்தியாவினுடைய உறவு வளர்ந்தது, ஆனால் அதன் காலம் மாறிவிட்டது என்று பிளிங்கன் கூறியிருக்கிறார். இன்று அமெரிக்கா ஒவ்வொரு பகுதியிலும் இந்தியாவுடன் விருப்பமான பங்காளியாக இருக்க முடியும், அதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் பிரஸ் மீட்டிலேயே அவர் சொல்லிவிட்டார். பாதுகாப்பு தொடர்பான இந்தியாவின் நவீனமயமாக்கல் தேவைகள் ஒரு முக்கிய தலைப்பாக இருதரப்பினரும் நீண்ட நேரம் விவாதித்ததாக அமைச்சர்கள் பிரஸ் மீட்டில் தெரிவித்தார்கள். விண்வெளியில் தகவல் பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பை ஆதரிப்பதற்காக இரு நாடுகளும் இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் ஆஸ்டின் அவர்கள் தெரிவித்தார். May 24 ஜப்பானில் குவாட் அமைப்பு சந்திக்க போகிறது, அப்போது இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி பைடன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்தியா ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 வாங்கும் போது அமெரிக்காவினுடைய காட்சா சட்டத்தின் கீழ் சாத்தியமான தடை அல்லது விலக்கு கொடுக்கப்படுமா என்ற கேள்வியும் வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளிக்கையில் பிளிங்கன் அவர்கள், காட்சா சட்டத்தின் கீழ் தடையோ அல்லது விலக்கோ கொண்டு வருவதை பற்றி இன்னமும் நாங்கள் விவாதிக்கவில்லை, ஆனால் ரஷ்ய ஆயுத அமைப்புகளுக்கான பெரிய புதிய பரிவர்த்தனைகளை தவிர்க்குமாறு அனைத்து நாடுகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், குறிப்பாக ரஷ்யா யுக்ரைனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பல தசாப்தங்களாக இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறது. அவற்றின் மறு சீரமைப்பிற்காக காம்படிட்டிவ் பிரைஸிற்காக அது அதனை சார்ந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதனுடைய விலை என்பது எக்ஸார்பிடன்ட் விலை. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் காரணங்களுக்காக ரஷ்யா ஒரு தவிர்க்க முடியாத பங்காளி. இந்தியாவினுடைய இரண்டு பக்கமும் இரண்டு போர்க்குணமிக்க கணிக்கவே முடியாத எதிரிகளை கொண்டிருக்கிறது. எப்ப சீனா என்ன பண்ணும்னு அதுக்கே தெரியாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீசனலா செய்யும், என்ன செய்யுதுன்னு அதுக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் புரியாது, ஆனா ஏதாவது இம்சை கொடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் ராணுவ தயார் நிலையில் இந்தியா சிறிது மந்தமாக கூட இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இந்தியா இருக்கும் பொழுது அமெரிக்கா பக்கம் முழுமையாக வந்துவிடுங்கள், ரஷ்யாவை கண்டிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவது சரியில்லாத ஒன்றுதான். எண்ணெய் வாங்குகிறீர்கள், எண்ணெய் வாங்குகிறீர்கள் என்பதற்கு அமெரிக்க உயர் அதிகாரிகள் முன்னிலையிலேயே பிரஸ் மீட்டிலேயே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சரியான பதிலை கொடுத்துவிட்டார். பைடன் அவர்களும் மோடி அவர்களும் பேசிய போது ரஷ்யா மீது எந்த கண்டனமும் கிடையாது, தடையும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார்கள். அடுத்து அமெரிக்கா என்ன செய்யும்? அதற்கு காலங்காலமாக ஒரு உத்தி வைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தின் பெயர் மனித உரிமைகள். அதை பற்றி ஸ்லைட்டா ஹிண்ட் காமிச்சு மறைமுகமாக இந்தியாவை மிரட்டியிருக்கிறது. இந்த பிரஸ் மீட்ல ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் முத்தாய்ப்பாக அதை பேசினார். அது குறித்து அதற்கு அப்புறம் பேசிய ராஜ்நாத் சிங் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் எந்த கருத்தையும் கூறவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். இந்தியாவினுடைய மனித உரிமைகள் குறித்து பிளிங்கன் பேச ஆரம்பிக்கும் பொழுது, மனித உரிமைகளை பாதுகாப்பது என்பது அமெரிக்க ஜனநாயக விழுமியங்களுக்கான அடிப்படையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்கிறோம், இந்த பகிரப்பட்ட பதிப்புகளில் நாங்கள் எங்கள் இந்திய கூட்டாளர்களுடன் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். இதுவரைக்கும் சொல்லியிருந்தா சரி, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னார், அதற்காக சில அரசாங்கம், காவல்துறை மற்றும் சிறை அதிகாரிகளால் மனித உரிமை மீறல்
அதிகரிப்பு இந்தியாவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் தொடர்பான சிலவற்றை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஒருவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னிலையில் இதுபோன்ற வலியுறுத்தல்களை செய்வது என்பது வழக்கத்திற்கு மாறான ஒன்று. ஏன் இவர்கள் இதை செய்தார்கள் என்றால், அமெரிக்க ஜனாதிபதியிடமே இந்திய பிரதமர் ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டார். வேறு அதற்கு என்ன ஆயுதம்? தடைகள் என்பதை சொல்லியாகிவிட்டது. மனித உரிமைகளை தான் கையில் எடுக்கும். இதற்கு மேல் பிளிங்கனவர்கள் இதை பற்றி விரிவாக எதுவும் கூறவில்லை. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மனித உரிமைகள் இல்லை என்று சொல்வது என்பது அபத்தமானது. பிரிவினை சக்திகள் வேண்டுமானால் அதை சொல்லியிருக்கலாம். ஒரு சாதாரண அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு நபருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மியான்மரை பாருங்கள், சீனாவை பாருங்கள், ஆப்கானிஸ்தானை பாருங்கள், பாகிஸ்தானை பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மனித உரிமைகள் என்று நீங்கள் யோசிக்க கூட முடியாது. மற்ற நாடுகளை கம்பேர் செய்யும் பொழுது இந்தியாவில் மனித உரிமை செழித்துதான் இருக்கிறது. எந்த ஒரு அமைப்புமே நாட்டை வழி நடத்தும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் எல ஆரம்பிக்கும், ஒரு சில கட்டுப்பாடுகளை அவர்கள் விதிக்க முடியும். ஆனாலுமே இந்தியாவிற்கு என்று அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பிலேயே மனித உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு வெளிநாட்டு அரசாங்கமும் அதை பற்றி போதிக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. மனித உரிமை குழுக்களுக்கு இங்கே வேலையே இல்லை. அப்படியே போய் ஜின்ஜியாங்கை பார்த்துட்டு, திபெத்தை பார்த்துட்டு, ஆப்கானிஸ்தானை பார்த்துட்டு, பாகிஸ்தானை பார்த்துட்டு, இலங்கையை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்கன்னா இந்த நாடு சொர்க்கமாக இருக்கும். அனைவரின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்தியா நன்கு நிறுவப்பட்ட ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் வலுவான நிறுவனங்களை கொண்டிருக்கிறது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் டேக்கன் அஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்தியா மிக மிக சேஃபான கண்ட்ரி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மீது இப்போது செல்வாக்கை செலுத்த விரும்புகிறது. ஆனால் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையில் தெளிவாக இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஆட்டம் இப்போது அப்பட்டமாக தெரிகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆர்வல் அப்படிங்கிறவர் 1984 என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒன்றை கணித்தார். திடீரென்று பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இந்தியாவில் மனித உரிமைகள் குறித்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. எங்கேந்து எங்க லிங்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக் கொள்ளணும் என்பதை தான் அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. ஒரு நாடு அமெரிக்காவுடன் அதனுடைய கேம்பில் இருந்தா அது விசாரிக்கப்படவே மாட்டாது. உதாரணத்துக்கு இஸ்ரேல சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்காவோட செல்ல பிள்ளை, சொன்னபடி கேட்கிற பிள்ளை, நீங்க முடிஞ்சு போச்சு. இணையவில்லை என்றால் இந்தியா போன்ற நாடுகளை முழுவதுமாக இவர்கள் விசாரிப்பார்கள். சின்னாலப்பட்டியில ஒரு அந்த குக்கிராமத்துக்குள்ள ஒரு கோழி திருடி போச்சு அப்படின்னு சொல்றவரை கான்ஸ்டபிள் அவர்கள் முதுகில் தட்டி என்னையாச்சு அப்படின்னு கேட்டாருன்னு கூட மனித உரிமைகள் மீறல் என்று இவர்கள் சொல்வார்கள். அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடு என்பது காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சின்னாலப்பட்டி அப்படிங்கிறது ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். அந்த சின்னாலப்பட்டிங்கிறது ஒரு நல்லா இருக்குல்ல அந்த பேரு, அதற்காக. அமெரிக்காவிலும் அமெரிக்காவாலும் நடந்த மனித உரிமை மீறல்கள் எக்கச்சக்கம் இருக்கிறது. ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலிருந்து ரஷ்யாவை வெளியேற்றுவதற்கு முன்னர் அங்கே யாரை வெளியேற்றி இருக்க வேண்டும்? இந்த தீர்மானத்தை முன்னாடி கொண்டு போய் நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருந்த அமெரிக்கா தான் இருக்க வேண்டும். ஆனால் அது தன்னை உள்நோக்கி பார்ப்பதே இல்லை, வெளியிலேயே கவனித்துக் கொண்டிருக்கிறது. கண்காணிக்கிறோம் என்று சொல்லும். எனக்கு பயங்கர ஒரு டவுட், இந்த உலக போலீஸா அமெரிக்காவை ஆக்கியது யார் என்றுதான் தெரியவில்லை. ரஷ்யாவுடன் இந்தியாவிற்கு ஆரோக்கியமான ஒரு உறவு இருக்கிறது. 1998 இந்தியாவில் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்ட பிறகு இந்தியாவிற்கு மேற்கு நாடுகள் தடை விதித்த போது ரஷ்யா தானாகவே முன்வந்து இந்தியாவை ஐநாவில் ஆதரித்தது. அது போல ரஷ்யாவை விமர்சிக்க வேண்டாம் என்று இந்தியா தனது வெளியுறவு கொள்கையில் பிடிவாதமாக நிற்கிறது. இப்போ இன்னொரு வேடிக்கையான பகுதியும் இருக்குது. அமெரிக்கா இப்படி ரொம்ப பிரஷர் கொடுக்கும் போது என்ன ஆகலாம் என்று பார்த்தால், ரஷ்யாவுடன் இந்தியா நெருங்குவதற்கான சூழல் தான் அதிகமாகும். இந்தியாவிற்கு கொடுக்கப்படுகின்ற நுட்பமான, மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல்கள் எல்லாமே ரஷ்யாவை நோக்கி நாம் செல்வதற்கு புஷ் பண்ணப்படும், எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூட அந்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. இந்திய ரஷ்ய உறவுகளை பல அம்சங்களை உள்ளடக்கியதாக உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவின் முனைப்பை விட ரஷ்யாவினுடைய முனைப்பு அதிகமாகிவிடும். இந்தியா அதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு சூழலை அமெரிக்கா உருவாக்க கூடாது. இந்தியா, ரஷ்யா, சீனா இந்த மூன்றுக்கும் அமெரிக்கா, ஐரோப்பா போல ஒரு புவிசார் இணைப்பு இல்லை. இது ரொம்ப டிஃபரெண்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரஷ்யாவும் சீனாவும் நண்பர்கள், இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள். இந்தியா சீனாவை நம்ப முடியாது, ரஷ்யா சீனாவை நம்ப முடியாது, சீனா யாரையுமே நம்பாது.
ஆனால் அனைவருமே ஒன்றாக இருக்கிறார்கள். சீனத்தினுடைய தற்போதைய தேவைகளுக்கு ரஷ்யா வேண்டும், ரஷ்யாவிற்கு தற்போதைய சிக்கல்களுக்கு சீனா தேவையே படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இதை பேலன்ஸ் செய்வதற்கு படாத பாடுபடுகிறது. சீனத்தினுடைய ஆக்கிரமிப்பு அபிலாஷைகள் இல்லாவிட்டால், இந்தியாவின் மீது கண் வைக்காமல் இருந்திருந்தால், இந்த மூன்று நாடுகளும் பிரிக்ஸ் அமைப்பில் ஒன்றாக இணைந்து ஆசியாவிலேயே அமெரிக்க காலடி படாமலேயே போட்டி பொருளாதாரத்தையே நிறுவ முடியும். ஒரு நேட்டோ போல ஒரு இராணுவ அமைப்பையே உருவாக்க முடியும். ஆனால் அங்கே சீனா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக ரஷ்யாவுடனும் ஒரு பகைமையை கொண்டிருக்கிறது. எல்லை போரை கடைசியில் ரஷ்யாவுடன் வைத்திருப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறது. சோ இங்க சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனாவாக இருக்கிறது. பின்லாந்தும் ஸ்வீடனும் இன்னும் சில மாதங்களில் நேட்டோவில் சேரப்போகிறார்கள். பாகிஸ்தானுக்கு சில நிதி உதவிகள் உலக வங்கியிடம் இருந்தும் ஆசிய டெவலப்மெண்ட் பேங்கிடம் இருந்தும் அமெரிக்காவினுடைய ஆசிருடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பாகிஸ்தான் இப்போது அமெரிக்கா கேம்பஸுக்குள் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்தியாவையும் இதில் கொண்டு வந்து விட்டால் ரஷ்யாவையும் சீனாவையும் ஒதுக்கிவிடலாம் என்று அமெரிக்கா திட்டம் போடுகிறது. அதே வேளையில் அமெரிக்கா நினைப்பதை இந்தியா உடனடியாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறது. அதனால் தான் கேரட் ஸ்டிக் ஃபார்முலாவில் இதனை செய்து தருகிறோம் என்பதும் அச்சுறுத்துவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா எப்போது மற்ற நாடுகளின் இறையாண்மை உள் விவகாரங்களில் இருந்து தலையிடுவதை தவிர்த்து பின்வாங்கி செல்லும் என்பதுதான் உலக நாடுகளிடையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியாவிற்கான முக்கியமான கேள்வி இந்தியாவினுடைய பாதுகாப்பு விஷயங்களில் அமெரிக்கா மதிக்கிறதா என்பதுதான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், பல தசாப்தங்களாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு இந்தியாவினுடைய அண்டை நாடு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது, செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை நன்கு அறிந்த போது கூட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பில்லியன் கணக்கான டாலர்களையும் ஆதரவையும் ஆபத்தான ஆயுதங்களையும் கொடுத்தது. அதனுடைய தேச நலன் பயங்கரவாதத்தை தடுக்க வேண்டும் என்பது. அந்த ஒரு காரணத்திற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்பை பற்றி எந்த ஒரு கவலையும் இன்றி அமெரிக்கா செயல்பட்டு கொண்டிருந்தது. அமெரிக்கா வழங்கிய அந்த பில்லியன் கணக்கான டாலர்களை வைத்துக் கொண்டு ஒசாமா பின் லானை அபோதாபாத்தில் பத்திரமாக தங்க வைப்பதற்கும், ஆபத்தான ஆயுதங்களையும் நிதியையும் கொண்டு இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத அத்துமீறல்களையும் செய்து கொண்டிருந்தது. இதை குறித்து அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்தியாவின் பாதுகாப்பிற்கு என்ன உத்தரவாதம் அப்போது கொடுத்தது? இந்தியா வேற்றுமை கொடுமைப்படுத்துதல் தடை செய்தல் போன்ற அச்சுறுத்தல்களை எல்லாமே நிராகரிக்கிறது. உலகினுடைய மிகப்பெரிய முதிர்ந்த ஜனநாயகமாக அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளைப் போலவே அது தனது சொந்த நலனுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய விரும்புகிறது. ரஷ்ய யுக்ரைன் போர் என்ற வரலாற்று தருணத்தில் இந்தியா இங்கு போற்றத்தக்க ஒரு நிதானத்தை கடைபிடித்து வருவது என்பது வரலாற்றின் பின்னாளில் நிச்சயமாக பேசப்படும். அமெரிக்காவினுடைய மனித உரிமை உத்தி என்கின்ற மறைமுக அச்சுறுத்தலை பற்றி உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள். நமது பதிவுகளை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். அனைவரையும் சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸ்களாக மாற்றுவோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.